புயலும் மழையும் நம்ம பார்க்காதது இல்லை. ஆனால் லிபியா அப்படிங்கிற வட ஆப்பிரிக்காவினுடைய நாலாவது பெரிய கண்ட்ரி லிபியா, அந்த நாட்டில் டேனியல் புயலால் பாதிக்கப்பட்டு ஆழி பேரலை அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி நல்லாவே நமக்கு தெரியும். சுனாமி அப்படிங்கிற வார்த்தையும் அதனுடைய தாக்கமும் நம்மளால் நல்லா உணர முடியும். 2004 சுனாமிக்கு பிறகு அந்த சுனாமிங்கிற வார்த்தை அது ஏற்படுத்திய தாக்கம், கடலுக்குள்ள மனிதர்களை அது கொண்டு செல்லக்கூடிய விதம், ஒட்டுமொத்த நிலப்பகுதியையும் கார் பில்டிங்கு பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே அப்படியே தூக்கிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த காட்சி மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. லிபியா அப்படிங்கிற நாட்டில் ஏற்பட்ட டேனியல் புயல் ஒரே ஒரு இரவு ஒட்டுமொத்த லிபியாவையும் புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த நாட்டினுடைய டெர்னா, பாய்தா, சூசா அப்படிங்கிற நகரங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. எங்கடா அந்த நகரங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, லிபியாவில் இதுவரைக்கும் இப்படி ஒரு சேதம் லிபியாவில் நடந்ததே கிடையாது. கட்டடங்கள்லாம் காணாமல் போச்சு, இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே 20,000 மக்கள் காணாமல் போயிருக்காங்க. அதில் 10,000 மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்கங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 20,000 மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது க்வெஸ்டின் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நாட்டினுடைய டெர்னா நகரத்தினுடைய மேயர் அப்துல் மேனன் அல் கைத்தி அப்படிங்கிறவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 3 நகரங்களையே காணாம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களை காணாம், மரங்கள் எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், அங்கேருந்து ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமானதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய டெர்னா அப்படின்னு 2 அணைகள் வந்து டோட்டலாக உடஞ்சி போயிருக்கு. அணைகள் உடஞ்சதற்கு பிறகு வந்து ஒரே ஒரு இரவு தான், அந்த ஒரு இரவில் 10ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வு ஒட்டுமொத்த மக்களையுமே காண இரவோடு இரவாக மக்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. லிபியாவில் புயல், அணைகள் உடைப்பு, ஒரு பெரிய புயல்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சாதாரணமாக இதை கடந்து போயிட முடியாது. லிபியாவில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது, அதில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நிலையான ஆட்சி இல்லாததனுடைய விளைவு இன்றைக்கி லிபிய மக்கள் 20,000 பேர் இறந்து போயிருக்காங்க. மொராக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நிலநடுக்கம் வந்ததப்போ கூட நம்ம பெரிய அளவில் அதை கண்டுக்கல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 2,000 மேற்பட்ட மக்கள் நிலநடுக்கால செத்தாங்க. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அதனால் வந்து நம்ம அதை பெரிய அளவில் பேசலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் லிபியா அப்படிங்கிற கண்ட்ரியில் நிகழ்ந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்தியா வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா உள்ளே நுழைஞ்சதோட விளைவு என்ன திருதுப்புன்னு அமெரிக்காவை பற்றிலாம் பேசுகிற நடந்தது என்னவோ வந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பாதகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா, கடாஃபி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட 42 வந்து லிபியா நாட்டை ஆட்சி பண்ணியிருந்தார், சிறப்பான ஆட்சி பண்ணார். 2011 அவருடைய ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா. அதற்கு பிறகு இராணுவ ஆட்சி அமல்படுத்தது நோட்டோ அப்படிங்கிற அந்த படையில் வந்து லிபியா சேர்ந்தது. இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரே வந்து நோட்டோ படையினோட நீங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான். நோட்டோ கூட சேர்ந்தது அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். லிபியா அப்படிங்கிறது பெரிய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு, சகாரா பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அதிகமான அளவில் எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு. அப்போ ஏன் அணைகளை வந்து கட்டினாங்க, அணைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிறது அடுத்த சப்ஜெக்ட். ஏன் அணைகளை குறைக்கணும் அப்படிங்கிறதும் அடுத்த சப்ஜெக்டாக நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய உள் நுழைவு அப்படிங்கிறது, நேட்டோ படையினுடைய நுழைவு, நோட்டோவில் அங்கமானதனுடைய விளைவு தான் லிபியாவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் மூலியமாகவும் ஐநாவினுடைய சபைகள் மூலியமாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மருத்துவ உதவிகளும் உணவு பொட்டலங்களும் ஆங்காங்கே வந்து ஹெலிகாப்டர்லேயே கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து நிலநடுக்கம் வருது, இங்கே ஒரு பெரிய இயற்கை சீரிடர் பேரிடர் வழுது அப்படின்னா, எப்படி அம்மா ஸ்டிக்கர் அப்படிங்கிறது ஒட்டினாங்களோ, கருணாநிதியினுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் இங்கே ஆட்சியாளர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் லிபியாவில் அந்த மாதிரியான ஆட்சியாளர்களுடைய நிலையான ஆட்சியாளர்கள் இல்லை. அதனுடைய விளைவு அங்கே பொருட்கள் எதுவுமே உதவி சென்று போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதுக்கு காரணம் இன்றைக்கி அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோவினுடைய படைகளில் அது உறுப்பு நாடுகளாக சேர்ந்ததோட விளைவு இன்றைக்கி லிபியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற நாடுகளுடைய உதவிகள் கிடைக்காமல் லிபிய மக்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க. புதைக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, மற்ற நாட்டுக்காரவங்க உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கான பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறது, யாருக்கு 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி
லிபிய மக்கள்கிட்ட நேரடியாக உதவ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அடுத்த கட்டமாக அணைகள் பஞ்சாயத்துக்கு வருவோம். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு அணைகள், மேலணை கீழ்நிலை, அதாவது என்ன பண்ணுவோன்னா, மேலேருந்து லிபிய மலைப்பகுதிகளிலிருந்து இந்த டெர்னா அப்படிங்கிற அந்த அணையிலேருந்து மலைப்பகுதியிலேருந்து அணை ஆறுகள் உருவாகி மத்திய தரைக்கடல் பகுதியில் போய் அது போய் சேரும். அதாவது ஆறு உருவாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் ஆறு சொந்தம் கிடையாது. கடைமடை பகுதிக்கு வந்து சேரும்போது தான் அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் சொந்தமாகும். அந்த வகையில் அந்த லிபியாவில் இருக்கக்கூடிய டெர்னா அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் ஏரியாவில் அதெல்லாம் நகரம் தான். நகரத்துக்கு மேலே வந்து டெர்னாங்கிற அணைக்கட்டை வச்சுருக்காங்க, மேலணை கீழணை அப்படிங்கிறது. அந்த அணையை வந்து சரியான நேரத்தில் திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் மலையினுடைய அளவு இந்த அளவுக்கு இருந்ததா வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னதாக தயாரிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, திடுப்புன்னு வந்து அந்த இடத்துல மண் சரிவு, அணையில் வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, மலையினுடைய அளவு அதிகமாக இருக்குங்கிறாங்க. லிபியா மூலயமா நம்ம கற்றுக்கு கொள்ளக்கூடிய ஒரு பாடம், இன்றைக்கி சைனாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அணைகள் இருக்குது. இவ்வளோ பெரிய அணையை சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீனாவை புகழக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சைனா ஒரு காலத்தில் மூழ்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இயற்கை சமநிலை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால சைனாவில் இடையில பெருவெள்ளம் நடந்தது, அதில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. பிரம்மபுத்திராவுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய அணை கட்டுறதுக்கான பிரச்சனையை வந்து சைனா முன்னெடுத்திருக்கு. அதுக்கு எல்லை பிரச்சனைகளையும் தொடர்ந்து சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அணைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அணைகள் கட்டணும், புதிய அணைகள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த புதிய அணைகள் எதற்காக கட்டணும், ஆறுகளுக்கு நடுவில் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி லிபியா வந்து ஒட்டுமொத்த 20,000 மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த வறண்ட நிலத்தில் எதுக்காகடா அணை கட்டினி இடையில அப்படிங்கிறது தான். அந்த அணைகள் உடைஞ்சதோட விளைவு தான் ஒட்டுமொத்த ஒரே ராத்திரியில் எல்லா மக்களும் செத்து போயிருக்காங்கங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்போது அணைகளுடைய தேவை இருக்குது. ஆனால் அணைகளை வரக்கூடிய ஆறுகளிலிருந்து தண்ணியை தேக்கி வச்சு அதை மக்களுக்கு பயன்படுத்துறதுங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தேவைக்கு அதிகமாக அணைகளை சைனா எப்படி அதிகமான அளவில் கட்டியிருக்கோ, சைனாவில் இருக்கக்கூடிய அணைகள் தான் வந்து ஜின்பிங் ஒன் அப்படிங்கிற அணை உலகத்திலேயே பெரிய அணைங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்செல் அப்படிங்கிற அணை உலகத்திலேயே ரொம்ப அழகான அணைங்கிறாங்க. அந்த அழகுங்கிறது எப்பயுமே ஆபத்து தான். அதுவும் அணையில் இருக்கக்கூடிய அழகுங்கிறது மண் சரிவு ஏற்பட்டது அப்படின்னா அதை சரியாக பராமரிக்காமல் இருக்கக்கூடிய விளைவு பெரிய அளவிலான பிரச்சனைகளை மக்களே சாகடிச்சிடும் அப்படிங்கிறது. கடைமடை பகுதிக்கு வந்து தண்ணி விடாமல் இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய நிலைமையும் அப்படி தான். அப்போது காவிரி பிரச்சனையில் இருந்து பிரம்மபுத்திரா பிரச்சனை, பிரம்மபுத்திரா அணையிலிருந்து பிரம்மபுத்திரா நதியிலிருந்து இங்கே அணைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அப்படிங்கிறது மக்களுக்கு அதிகம். எப்படி செம்பரம்பாக்கம் ஏரிய சரியான நேரத்தில் திறந்து விடாததோட விளைவு சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டதோ, அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த நேரத்தில் சரியாக ஆட்சி பண்ணாத நபர்கள் வந்து எப்படி துடிதுடித்து இறந்தார்களோ, அது மாதிரியாக சைனாவிலும் நிகழ்வுகள் நகலும். அமெரிக்கா லிபியா அப்படிங்கிற நாட்டை வந்து தன்னுடைய கோர பிடியால் பிடுங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை ஆட்டை போடுறதுக்காக அமெரிக்கா எடுத்த முயற்சி கடாஃபியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி லிபிய மக்கள் 20,000 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நேட்டோ அதிகாரம் அப்படிங்கிற அந்த பெரிய வலிமையான ஆயுதம், அதை பயன்படுத்தி இங்கே லிபிய மக்களை சாகடிச்சிருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ சகாரா பாலைவனமாக இருப்பது பிரச்சனை இல்லை, அங்கே அணை கட்டினது மட்டும்தான் லிபிய மக்களுக்கு பிரச்சனை. ஸோ லிபியா மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக அணைகள் கட்டக்கூடிய மாநிலங்களுக்கும் நிச்சயமாக உண்டுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. லிபிய மக்களுக்கு மனிதநேயத்தோடு நம்ம கரம் நீட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலை, இரட்டையாட்சி இருக்குது அப்படிங்கிறதுனால உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ எது எப்படியோ 194 உறுப்பு நாடுகள் ஐநாவில் இருக்குது, அதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே லிபிய மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய காலகட்டத்தின் மிக முக்கியமான தேவை. அந்த வகையில் லிபிய மக்களுக்கு உதவுறதுக்கு தொடர்ந்து முயற்சிகளையும் நம்ம இந்தியா சார்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்தியாகவாவது பரப்புறதுக்கான வேலையை செய்வோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.